வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் இருந்து வயது முதிர்வு வரைக்கும் அனைத்து விதமான உடல்நல கோளாறுகளையும் போக்கி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதாவது நமக்கு எப்போ என்ன வியாதி வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. ஆனால் இந்த வியாதிகள் வராமல் நம்மளோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த ஒரு சில பொருட்களை நம்ம டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நட்ஸ் வகைகளில் ஒன்று தான் பாதாம். இந்த பாதாமில் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்கு. அந்த பாதாமை டெய்லியும் எவ்வளவு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சூப்பரான தகவலை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ முதல்ல பாதாமை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெய்லியும் நீங்கள் 4 பாதாம் சாப்பிடலாம். அந்த 4 பாதாமையும் எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, முன்னாடி நாள் நைட்டே 4 பாதாமை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் ஊறி போய் இருக்கக்கூடிய பாதாமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை நிற பருப்பை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். இந்த வெள்ளை நிற பருப்பில் தாங்க அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. இதில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இரும்புச்சத்து, கால்சியம், மேங்கனீஸ், பொட்டாசியம், சோடியம், மல்டி விட்டமின்ஸ் நிறைஞ்சி இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது. ஏன் அப்படின்னா, இந்த பாதாமில் வந்து விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சி இருக்குது. இது வந்து நம்மளோட இதய தசைகளை வலுப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றக்கூடிய இயல்புடையது. ஸோ 50% வரைக்கும் இதய சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் 4 பாதாம் பருப்பை சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற வியாதிகள் வராது. அதுக்கப்புறம் இந்த பாதாமில் கிளைசமிக் இன்டெக்ஸ் மிக மிக குறைவு. அதே டைமில் உடலுக்கு போதுமான அளவு நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்குது. ஸோ டெய்லியும் நீரிழிவு நோயாளிகள் 4 பாதாம் பருப்பாக மட்டும் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது, அதுவும் எப்போ சாப்பிடணும்னா உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எடுத்துக்கிடணும். ஸோ அதுபோல் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது அவங்களோட இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவு எப்போவுமே கட்டுக்குள்ளே இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் கொஞ்சம் கூட தயங்காமல் டெய்லியும் 4 பாதாம் பருப்பை சாப்பிடுங்க, உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பாதாமில் வந்து கால்சியம் சத்து அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது. இந்த கால்சியம் வந்து நமக்கு வரக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடியது. ஸோ எப்போ நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வருதோ அப்போ தான் நம்மளோட எலும்புகளும் மூட்டுகளும் தேய்மானம் அடைய ஆரம்பித்து முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, அதுக்கப்புறம் கழுத்து வலி, தோள்பட்டை வலிகள்லாம் வரும். ஸோ அதை தடுக்க நீங்கள் டெய்லியும் 4 பாதாம் பருப்பு சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாமில் வந்து இரும்பு சத்து நிறைஞ்சி இருக்குது. அதாவது நம்ம உடம்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை வரும் பொழுது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். அதனால் இரத்த சோகை ப்ராப்ளம் வரும். ஸோ இரத்த சோகை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் பாதாம் பருப்பு சாப்பிடலாம். பெரும்பாலும் இரத்த சோகை நோய் வந்து குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் தான் அடிக்கடி வரும். ஸோ இவங்க வந்து தவறாமல் டெய்லியும் பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இரத்த பற்றாக்குறை வரவே வராது. அதுக்கப்புறம் இந்த பாதாமில் வந்து விட்டமின் இ மற்றும் எல் கார்டினைன் ஃப்ளவனாய்ட்ஸ் கரோட்டினாய்டு இருக்குது. இது வந்து நம்மளோட மூளை செல்களை எப்போவுமே புத்துணர்ச்சியாக வச்சுருக்கக்கூடியது. மூளை செல்கள் நல்லா ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருந்துச்சு அப்படின்னா
நிச்சயமாக உங்களுக்கு புத்தி கூர்மையின்மையோ ஞாபக மறதி நோயோ வராது. உங்களோட மூளை சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது உங்கள் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளுமே நல்ல சுறுசுறுப்போட இருக்கும். அதனால் புத்தி கூர்மை அதிகமாகும். ஞாபக மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் நோய் உங்களுக்கு வயசாகும் பொழுது நிச்சயமாக வராதுங்க. கவனக்குறைவை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தாங்க பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, நிச்சயமாக நல்ல ஒரு சுறுசுறுப்போட நீங்கள் இருக்கலாம். அதே போல் இந்த பாதாமில் வந்து புரதம் கார்போஹைட்ரேட்லாம் அதிக அளவில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் 4 பாதாம் பருப்பு சாப்பிடும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்கவே நல்ல ஒரு எனர்ஜிட்டி கூட இருக்கலாம். உங்கள் உடலில் எனர்ஜியை பெருக்கெடுக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பாதாம். பாதாம் சாப்பிடும் பொழுது அன்னைக்கு நாள் முழுக்கவே நல்ல ஒரு எனர்ஜியோடவும் சுறுசுறுப்போடவும் புத்துணர்ச்சியோடவும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் முகப்பருக்கள், கருந்திட்டுக்கள், வறட்சி வந்துருச்சு அப்படின்னா அதை நினச்சி நினச்சி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உங்கள் முகத்தில் வரக்கூடிய சரும பிரச்சனைகளை போக்கி முகத்தோட பளபளப்பாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பாதாம். பாதாமை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களோட இளமையை பாதுகாக்கும். முகத்தில் வறட்சி, சுருக்கம், முகப்பரு, கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள்னு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாது. எப்போவுமே நல்ல ஒரு க்ளோவிங்காகவும் சைனிங்காகவும் முகம் பொலிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதாமை தவறாமல் சாப்பிடுங்க. அதே போல் நிறைய பேருக்கு அதிக அளவில் முடி உதிர்வு ப்ராப்ளம் இருக்கும். யாருக்கெல்லாம் முடி உதிர்வு இருக்கோ அவங்க ரெகுலராக இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட முடி உதிர்வு உடனடியாக ஸ்டாப் ஆகி முடி வளர்ச்சி தூண்டப்படும். ஏன் அப்படின்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய விட்டமின் இ சத்து மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் அதிக அளவில் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடி வளர்ச்சியை தூண்டிவிடும். அதனால் உங்களோட முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ முடி உதிர்வுக்கு உடனடியாக ஃபுல் ஸ்டாப் வைக்க நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டெய்லியும் பாதாம் பருப்பை சாப்பிடுங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் பாதாமில் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சு இருக்குது. ஸோ டெய்லியும் நீங்கள் பாதாம் சாப்பிடும் பொழுது உங்களோட குடல் இயக்கம் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு குடல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் பாதாமில் வந்து விட்டமின் இ இருக்குது, அதோட சேர்த்து ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடியது. இன்றைக்கி நிறைய பெண்கள் மார்பக புற்றுநோயால் ஒவ்வொரு நாளும் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களும் ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் தவறாமல் பாதாம் பருப்பை சாப்பிடுங்க நண்பர்களே. அதே போல் பாதாம் பருப்பில் வந்து மோனோ சாச்சுரேட் கொழுப்பும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பும் இருக்குது. இந்த ரெண்டு கொழுப்புமே நம்மளோட உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. ஸோ டெய்லியும் நீங்கள் 4 பாதாம் பருப்பு சாப்பிடும் பொழுது அது வந்து நம்ம உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை நல்ல முறையில் பராமரிக்கும். ஸோ இதுவரைக்கும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த பாதாம் பருப்பை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமோ நஞ்சு அப்படிங்கிறத முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. டெய்லியும் 4 பாதாம் பருப்பு தான் சாப்பிடணும். அதுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட் வரும். முதல்ல செரிமான கோளாறு இருக்கிறவங்க பாதாம் பருப்பை எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா பாதாம் பருப்பில் வந்து புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் அதிக அளவில் இருக்குது, அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த பாதாமை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதே சிறந்த முடிவாக இருக்கும். அதே போல் பாதாமில் வந்து கால்சியம் மற்றும் ஆக்சாலேட் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. அது வந்து உங்களோட சிறுநீரகத்தில் கற்களை உருவாக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாதாம் பருப்பை தவிர்க்கிறது ரொம்பவே சிறந்த முடிவாக இருக்கும். அதுக்கப்புறம் உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை இன்னுமே அதிகப்படுத்தும். அதனால் பிபின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பாதாம் பருப்பை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா
உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பாதாம் பருப்பை சாப்பிட்லாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்க வைக்கும். ஏன் அப்படின்னா பாதாமில் கலோரிஸும் கொலஸ்ட்ராலும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை குறையவும் குறையாது, உங்கள் உடலில் கொலஸ்ட்ராலும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி பாதாமில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.